நாம் இப்போது டாக் பிரீத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டாக் பிரீத் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நம்மளுக்கு இங்கே இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டுடும். ஸோ அதனால் டாக் பிரீத் வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் பண்ணக்கூடியது ரேபிட் பிரீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேபிட்னா முயல் இல்லையா, ஸோ அது முயல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ நான் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது தெரியும். இப்போது அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வஜ்ராசனத்தில் உட்காறோம். பாருங்கள், கால் இப்படி இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு கால் பின்னாடி படிஞ்சிருக்கணும். படிஞ்சிட்டு இந்த மாதிரி உட்காந்துடுறோம். ஸோ கால் இந்த மாதிரி படிய வச்சு உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஈஸியாக மூச்சையை இழுத்து, அதாவது இப்போ போகும்பொழுது விட போகிறோம். கீழே போகும்பொழுது பார்த்திங்கன்னா லங்ஸ் வந்து குறுகும். அப்போ லங்ஸ் குறுகும் பொழுது என்னாகும், ஆக்சிஜனை வெளியில் தள்ளிகிட்டே வந்துடும் இல்லையா. திரும்பி கையை இழுத்துட்டே மேலே வரப்போகிறோம். அப்போ ஆக்சிஜன் நல்லா அப்படியே உள்ளே போக போகுது. பாருங்கள், இப்போ நான் மூச்சை விட்டுட்டே கீழே போகிறேன். மூச்சை இழுத்துட்டே மேலே வர, மூச்சை விட்டுட்டே கீழே போகிறேன். மூச்சை இழுத்துட்டே மேலே வர, ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு 5 rounds இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 3 breathing எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஹார்ஸ் பிரீத் பார்த்தோம், ராபிட் பிரீத் பார்த்தோம், டாக் பிரீத், மூணையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இது நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ வீசிங் ப்ராப்ளம் ஆகட்டும், லங்ஸ்னு அதாவது நிறைய நேரம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும், நம்மளுடைய இந்த சுவாச பாதை வந்து ரொம்பவே கிளியர் ஆகிடும். ஸோ இது நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதனுடைய பயனை அனுபவிச்சுட்டு நீங்கள் என்னுடைய ஃபீட்பேக் கூட கொடுக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.